గురుర్బ్రహ్మ గురుర్విష్ణు గురుర్దేవ మహేశ్వర గురు సాక్షాత్ పరబ్రహ్మ తస్మై శ్రీగొరవే న భాగ్యాబ్దిచంద్రిక భక్తిత్తకేకి ఘనఘన రోగపర్వతదంబోళి మృత్యుదారుటారి భాగ్యాబ్దిచంద్రికా சந்திரனோட கதி விகதிகளை பொறுத்து தான் கடலோட அலைகள் ஏறவும் இறங்கவும் செய்யும் சந்திரனோட இழுப்பு சக்தின்னு சொல்லுவோம் அதுக்கு சில நாளைக்கு பார்த்தோன்னா அந்த அமாவாசை அன்னைக்கு பார்த்தா கடலை வந்து ரொம்ப கொத்தளிப்பாக இருக்கும் அலைகள் வந்து பொங்கி பொங்கி வரும் அதே மாதிரி பௌர்ணமிக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் அது எதனால அப்படின்னு கேட்டால் சந்திரனோட ஈர்ப்பு சக்தினாலும் நடக்கிறது இதெல்லாம் நடந்துட்டு அந்த சமுத்திரத்தோட தண்ணி வந்து குறையறதே கிடையாது அது அப்படியே தான் இருக்குது அளவு வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் அம்பாள் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டால் அவளோடு ஆளுக்கு இந்த சந்திரன் எப்படி தண்ணியை ஏறுப்பு இழு இழுக்கிறாரோ அதே மாதிரி அம்பாளும் இழுத்து தன் பக்கம் கொண்டு வருவன் அந்த பாக்கியமாக அம்பாள் கொடுக்கக்கூடிய பொருள்கள் எல்லாம் அந்த பக்தனுக்கு பாக்கியம் இல்லைன்னா கிடைக்காது பாக்கியம் இருந்தால் தான் அம்பாளோட அனுகிரகமே கிடைக்கும் குருவர்கள் இருந்தால் தான் அம்பாளோட அனுகிரகம் கிடைக்கும் பாக்கியம் இருந்தால் தான் குருவே கிடைப்பார் நான் என்னடா எதுக்கு எடுத்தாலும் குருவே சொல்கிறேன்னு நினச்சிக்காதேங்கோ குரு இல்லைன்னா எந்த மந்திரமும் சித்தமாகாது எதனாலன்னா அந்த மந்திரம் அவரோட வாயிலேருந்து கேட்டு அவர் சொல்கிறபடி நம்ம வந்து உபாசனை பண்ணினா மாத்திரம்தான் அந்த மந்திரம் நம்ம கைவசம் வரும் கைவசம் வரும் உடனே வந்துட்டு இதை வச்சுட்டு நான் ராஜ்யத்தை உலகத்தை ஆளப்போகிறேன் அது அல்ல ஒரு மந்திரத்தை உபாசனை பண்ணுறதுங்கிறது வந்து பூர்வ புண்ணியம் இருக்கணும் பூர்வ புண்ணியத்தில் ஏதாவது மந்திரத்தை ஜெபம் பண்ணி பாதியில் விட்டுட்டு போயிருந்தாலும் அந்த பூர்வ புண்ணியத்தினால மறுபடியும் அந்த மந்திரத்தை வந்து ஜபம் பண்ணக்கூடிய ஒரு பாக்யம் சித்திக்கும் அந்த அந்த மனுஷனுக்கு அப்பவும் அந்த குரு என்ன பண்ணுவார்னா குரு சு அங்கே இன்னொரு ரூபத்தில் குரு அங்கே இருந்திருப்பார் அவரோட சேர்க்கை எப்படியாவது நடக்கும் அவர் மந்திரோபதேசம் பண்ணுவார் எந்த மந்திரத்தை விட்டுட்டு போனானோ அது அந்த குருவுக்கும் தெரியாது இவருக்கும் தெரியாது ஏன்னா பூர்வ ஜென்மத்தில் என்ன பண்ணான்னா யாருக்கு எதுவும் தெரியாது அப்போது அந்த குரு வந்து அந்த மந்திரத்தை இவனுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது உள்ளுக்குள்ளே ஒரு வைப்ரேஷன் ஏறும் அது கொஞ்சம் அந்த ஜபம் பண்ணி அப்போ தெரியும் ஓ இந்த மந்திரம் நம்ம எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குமே அப்படின்னு நினைப்போம் பார்த்துருக்க கூட மாட்டோம் அந்த மந்திரத்தை எழுதி வச்சுருக்கிற கடலாசையோ பேப்பரையோ புக்கையோ எதுவும் பார்த்துருக்க கூட மாட்டோம் ஆனால் அந்த குரு அந்த மந்திரத்தை உபதேசம் பண்ணுறத என்னாகும் கேட்டால் நம்ம வந்து நினச்சிப்போம் இந்த மந்திரம் எங்கே அது வந்து அந்த ஃபீலிங் வர காரணம் வந்து பூர்வ ஜென்மாவின் அந்த மந்திரத்தை ஜமம் மன்னினத்தோட இஃபெக்ட் மந்திரம் சித்தியாச்சும் தான அதை வந்து பரிசோதனை பண்ணலாகாது அதை வந்து வேற பிரயோகங்கள் எதுவும் பண்ணக்கூடாது അതെല്ലാം പണ്ണിനാണ് നാ അന്ന മന്ത്ര സിദ്ധി പോയിടും ഒരു മന്ത്രം നമ്മൾക്ക് സിദ്ധമാകണമെന്നാൽ രൊ കഷ്ടമാക്കും ബ്രഹ്മചര്യം പാലിക്കണം ആഹാരത്തിൽ ഒരു നിയമം ഇരിക്കണം രണ്ട് വേള കുളിക്കണം കട്ടാന്തരയിൽ തൂങ്ങണം മാതിരി നരെയ കാര്യങ്ങൾക്ക് ഇതെല്ലാം നാച്ചില്ലേ തന്ത്ര ശാസ്ത്രം ചൊല്ലരുത് எவன் வந்து மந்திரோபதேசம் வாங்கி அந்த மந்திரத்தை சித்தி பண்ணுறதுக்கு இறங்கினா சிலப்போ தடசங்கள் இருக்கலாம் எல்லாத்தையும் தருணம் பண்ணி அந்த மந்திரம் மூணு வருஷம் நாலு வருஷம் ஜபம் பண்ணிட்டும் அது சித்தமாகலைன்னா அந்த மந்திரம் வந்து எனக்கு ஏற்றதல்ல அப்படிங்கிறதல்ல மந்திரத்துக்கு என்னென்னா அந்த மந்திரத்தோட வைப்ரேஷன் குருவுக்கிட்டேன் தெரிஞ்சுக்கணும் அந்த வைப்ரேஷன் அவருக்கு தான் தெரியும் எந்த வைபிரேஷனில் மந்திரம் சொன்னால் அது இஃபெக்ட் கொடுக்குங்கிறது அவருக்கு தெரியும் அவரும் அப்படிதான் சொல்லித்தருவ அப்போ இதெல்லாம் எப்படி நடக்கும் அம்பாழோடு கையில் எந்த வந்தால் நடக்கும் அதனால் அம்பாள் சந்திரிகா தந்திரிகா பக்தி கனாகனா அப்படின்னா மேகங்கள்னு அர்த்தம் மழை தர மேகங்கள் இப்போ இங்கே மழைங்கிறது பக்தனுக்கு மழை வேணும் மழை இருந்தேன்னா என்ன ஆகும் பயிர்கள் வராது குடிக்க தண்ணி இருக்காது அந்த சூரிய பகவான் வந்து பூமியை தன்னோட சூட்டுனால் தவிப்பிக்கிறத அந்த பூமிக்கு மழை அவசியம் அந்த மழை தரது அம்பாளோட அனுகிரகம் தான் ஒரு சின்ன கதை சொல்கிறேன் பாண்டிய மன்னன் சேர மன்னன் சோழ மன்னன் அந்த காலத்தில் எல்லாம் எப்படி கேட்டால் தேவேந்திரனோட தொடர்பு இருந்தது ராஜாக்களுக்கு தனக்கு ஏதாவது தேவையான நேரம் தேவேந்திரனை பார்க்கறதுக்கு போகலாம் அதுக்கு வழி வழிவகுத்திருந்தா அப்படி இவா மூணு மேரும் போகிறா போகிறதுக்கு காரணம் மழை இல்லை இந்த மூணு நாட்டிலையும் அப்போது மழை வேணும் பயிர் விளையாண்தான் மழை வேணும் அப்போ எங்களுக்கு கொஞ்சம் மழை அனுப்பித்தாங்கன்னு தேவேந்திரன்ட்ட கேட்குறதுக்காக இவா போகிறா பாண்டியமன்னன் எப்போவுமே எங்கே போனாலுமே வந்து என்னன்னு கேட்டால் பகவான் சிவனை நினச்சின்னு தான் ஓயின்னு அதனால அதனால் அவர் என்ன பண்ணுறார் எதுவும் கேட்கல தேவேந்திரன்ட்ட சேரராஜாவும் சோழராஜாவும் கேட்குறார் அங்கே மழை பெய்யுறது பாண்டி நாட்டில் மழை இல்லை ரொம்ப சங்கடமாயிடுது ஆகிடுது நேர சுந்தரமூர்த்தியாக இருக்கிற சொக்கநாதன்னால் போய் நிற்கிறார் ஒன்றை நான் நித்தியம் பூஜை பண்ணின்னு ஒன்றை வணங்கின்னு வரேன் ஒன்றை வணங்குறேன் நான் வந்து ஏன் தேவேந்திரனை போய் வணங்கினோம் இந்த மாதிரி இந்த ஊரில் பயிர் விளையிறது இல்லை மழை இல்லை அதுக்கு நீதான் ஒரு வழி உண்டாகணும் அப்படின்னு பகவான்கிட்ட வேண்டின்னு வந்துவிடுறார் பகவான் என்ன பண்ணுறார் கைலாசத்துக்கு மேலே இருக்கிற மேகங்களை கூப்பிட்டு மதுராபுரியில் வருஷம் பண்ண சொல்கிறார் இது தெரிஞ்ச உடனே தேவேந்திரன் ஒன்றன் தன்னோட ஐராவதத்து மேலே ஏறி அந்த வருஷ மேகத்தை தடுத்து நிறுத்துறதுக்கு வர தடுத்து நிறுத்த வந்த உடனே அந்த மேகங்களை தடுத்தும் நிறுத்துறார் ஆனால் பகவான் சிவனோட ஆத்மியை கேட்டுண்டு வருஷம் பண்ணுறதுக்கு வந்துட்டு இருக்கிற மேகங்கள் வந்து தேவேந்திரன் சொல்லி நீ என்னங்களா தடுக்காது எனக்கு எங்களுக்கு வந்து சோமசுந்தர கடவுளோட அனுகிரகத்தினால நாங்கள் வருஷம் பண்ண வந்திருக்கோம் இல்லை நீ வந்து மதுராபுரிக்கு வருஷம் பண்ணப்படாது அதெல்லாம் முடியாது எங்களுக்கு உத்தரவு தான் தெரிக்கிறது பகவான் உனக்கு பிரச்சனைனா நீ அங்கே போ அப்படின்னு இந்த வருஷமேகம் சொல்கிறத தேவேந்திரன் கொஞ்சம் யோசனை இது ரொம்ப வேலையில்லாத ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோமோ அப்படின்னு தேவேந்திரனுக்கு ஈகோ பாண்டிய அண்ணனுக்கு இன்னொரு விதத்தில் ஈகோ இந்த ஈகோக்கு நடுவில் மாட்டின்ட்டு இருக்கிறது பகவான் தேவேந்திரன் ஒரு யுத்தத்தோட ரெடிமேடில் வரார் மதுராபுரிக்கு மேலே வந்து நிற்கிறார் பாண்டிய மன்னன் யுத்தத்துக்கு ரெடியாகிறார் பகவான் வந்து சொல்கிறார் தேவேந்திரா திரும்பி போ காலாகாலத்துக்கு மதுராபுரியில் மழை நீ பெய்யக்கணும் அது ஓன் வேலை பாண்டி எல்லாம் வந்து உங்ககிட்ட விழமாட்டான் காலெல்லாம் விழுந்து கெஞ்ச மாட்டார் போ அப்படின்னு சொல்லி விரட்டி விடுற என்ன கேட்டா வருஷமேகத்தை வர்ஷிக்க வைக்கிறது அந்த பகவான் அது அம்பாளோட கருணையில் தான் அந்த வருஷமேகம் வருஷிக்கும் അത് വർഷിക്കരുത് ഭക്തനോട് മനസ്സാക ചിത്രത്തക്കുള്ള അമൃതമാക മഴയെ പെയ്യ വയ്ക്കുന്നവൾ ഭക്ത ചിട്ടകേകനാകന ഭക്തനോട് മനസ്സക്കുള്ള അമൃതമാക മഴയെ പെയ്യ വയ്ക്കുന്നവൾ നമ്മൾ രോഗപർവ്വത ദമ്പോളി ஒரு காலகட்டத்தில் மலைகள் எல்லாம் வந்து பறந்துட்டு இருந்தது எல்லாத்துக்கும் ரெக்கைகள் இருந்தது கண்ணா பின்னான்னு பறந்துட்டு இருந்தது கண்ணா பின்னான்னு இறங்கிட்டு இருந்தது நினச்சா இறங்கும் நினச்சா ஏறும் அந்த மாதிரி ஒரு இதில் இருந்தது அது ஜனங்களுக்கு மகர்ஷிகளுக்கு எல்லாருக்குமே ஒரு பிரச்சனமாக இருக்குது மேகங்கள் நினச்சா இறங்கும் நினச்சா பொங்கும் இப்போது எல்லாருமா போய் தேவேந்திரன் கிட்ட போய் சொல்கிறார் சுவாமி இந்த மாதிரி நடந்துட்டுருக்கே நீங்கள் எதுவும் ஒன்று பண்ணப்படாதா அப்படின்ட்டு தேவேந்திரன் தன்னோடய வஜ்ராயுதத்தை எடுத்துகிட்டு ஐராவதத்து மேலே ஏறி வரார் பர்வதத்தோட சிறகு எல்லாத்தையும் வெட்டி தள்ளிப்படுறார் அது மழக எங்கெல்லாம் இவர் வந்து மலைகளோட சிறகெல்லாம் வெட்டி கள்ளினாலும் அந்த இடத்து இடத்துல அந்த மலைகள் உட்காந்து கொடுத்து பறக்க முடியாது இனிமேல் சிறகெல்லாம் வெட்டியாச்சு அம்பாள் வந்து எப்படி வஜ்ராயுதத்தால் தேவேந்திரன் மலைகளோட சிறகுகளையெல்லாம் வெட்டி கலைஞ்சாரோ அதே மாதிரி தேவையில்லாத மனசுக்குள்ளே இருக்கிற தேவையில்லாத சிந்தை சிந்தகளை வந்து அம்பாள் வஜ்ராயுதத்தால் வெட்டி விடுற அப்போ என்ன நம்ம மனசு ஒரு இடத்துல அளவாயாமல் நிற்கும் நம்ம மனசு அளவாயிறதுனால தான் ஜபதபங்கள் பண்ணுறத மைண்ட் அங்கே இருக்காது இப்போ எப்படி வந்து தேவேந்திரனால் வஜ்ராயுதத்தால் சிறகுகள் வெட்டப்பட்ட மலைகள் ஒரு இடத்துல ஸ்திரமாக இருக்கோ அதே மாதிரி அம்பாள் வந்து பக்தனுக்கு தேவையில்லாத வேண்டாத ஆசைகளை வெட்டி விட்டுற அப்போ என்ன ஆகும் சித்தம் ஒரு இடத்துல உரைக்கும் ரோக பர்வதத்தும் போலி மிருத்துதாரு குடாரிகா மிருத்யூன்னா மரணம் குடாரிகான்னா கோடாலி தன்னோட பக்தனுக்கு தன்னோட பக்தனுக்கு மரணம் சம்பவிக்காமல் இருக்கிறதுக்கு அம்பாள் வந்து என்ன பண்றா கோடாலியோடு இருக்க தாருண மரம் மிருத்யுதாரு மிருத்யுங்கிற மரத்தை வெட்டுற கோடாலியா இருக்கா அம்பாள் எதனால பக்தன் அவளோட பக்தன் வந்து மரணத்தை பார்த்து பயப்படலாறு ஒரு உதாரணம் சொல்லி தரேன் கேரளாவில் ஒரு பெரிய வைத்தியர் இருந்தார் அவருக்கு குருவோட அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கிறதுனால அந்த நேரத்தில் அவருக்கு என்ன தோணுறதோ அதுதான் வைத்தியம் அது அந்த குருவோட அனுகிரகத்தினால ஹண்ட்ரட் பர்சன்ட் சரியாகும் இவர் ஒரு நாளைக்கு குளத்தில் காலங்காலத்தில் குளிக்கிறதுக்கு எண்ணெயெல்லாம் தேய்ச்சின்னு நின்று ஒரு பயங்கர தடியாக ஒருத்தன் வரான் அவன் வந்து ஒரு முஸ்லீம் ஒரு மலை வர்ற மாதிரி வரானவர் பொண்டாட்டி இருக்கா ரெண்டு குழந்தைகள் இருக்குது அந்த காலத்தில் எப்படின்னா வெத்தலை புகையிலே அடக்க இதை வச்சு நமஸ்காரம் பண்ணுவோம் அதுதான் தட்சிணை அதை வச்சு நமஸ்காரம் பண்ணுறான் என்னான் கேட்குறார் எனக்கு வேலை செய்ய முடிய மாட்டேங்கிறது ரொம்ப மூச்சு வாங்கிறது அப்படிங்கிறார் ஏற யாரெங்க பார்த்தார் நாற்பது நாளைக்கு மேல நீ உயிரோடு இருக்க மாட்டேன் செத்து போயிடுவேன் அப்படின்ட்டார் அதனால் வைத்தியம் ஒன்றும் பண்றதுக்கு இல்லையன்ட்டார் அவனுக்கு உள்ள ஒரு மின்னல் அவன் பொண்டாட்டி குழந்தைகள் எல்லோரும் அழ ஆரம்பிச்சிட்டான் உடனே நம்பர் சொன்ன இங்கெல்லாம் அழா இல்லாம கூடாது நீங்கள் வெளியில் போங்க பகவான் கிருபையில் நாற்பது நாளைக்கு மேலே உயிரோடு இருந்தால் என்னை வந்து பாரு அப்படின்ட்டார் அவனும் போயிட்டான் சே இவரை விட்டால் வேறு வைத்தியம் கிடையாது வேறு வைத்தியம் நம்மளுக்கு கிடையாது அதனால் ரொம்ப சங்கடப்பட்டுன்னு போகிறார் நாற்பது நாள் கழிஞ்சுது நாற்பத்தி ரெண்டாவது நாள் மறுபடியும் இந்த அடைக்கியா பழவெத்தலை இதெல்லாத்தையும் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அவரை பார்க்க வரார் ஒரு மலை மாதிரி இருந்தவன் ஒரு மரம் மாதிரி குச்சி ஆகிட்டான் பார்த்தோன்னா நம்பூதிரிக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு வைத்தியம் இருக்குது அவன்கிட்ட சொல்கிறார் உன்னோட ரோகம் என்கிட்ட சொல்கிறோன்னா அதுக்கு வைத்தியம் கிடையாது அமிதமான தடி அப்போது அதுக்கு காரணம் அமிதமான ஆகாரம் கழிக்காத ஒரு நெ ஒரு நெ ஒரு வேலை வச்சுக்கோ அந்த வேலை வேலைக்கு ஆவசியமான சாப்பாடு கழி ஓவராக சாப்பிடாத ஆரோக்கியமாக இருப்பேன்னு அனுகிரகம் பண்ணி திருப்பி அனுப்புகிறார் நான் அன்னைக்கு உனக்கு வைத்தியம் பண்ணியிருந்தேன் நீ வைத்தியம் பண்ணியிருந்தேன் நேரம் நீ சத்து போயிருப்பேன் அதனால் வைத்தியம் பண்ணாமல் உன்னோட மனோதத்துவ ரீதியாக ஒன்றுக்கிட்ட என்ன சொன்னேன் நீ செத்து போவான்னு சொன்னேன் எவன்ட்டா ஒருத்தண்டை சொல்லுங்க பார்ப்போம் நாளைக்கு விடிஞ்சால் நீ செத்து போயிடுவ அப்படின்ட்டு பயம் எல்லாருக்கும் வாழணும் வாழ்க்கைங்கிறது வந்து இஸ் மித்யா மித்தேன்னா ஒரு நல்ல பெயிண்டிங் ஆனால் அது நிஜம் கிடையாது போய் மரணம்தான் நெஜம் அது மிச்சே கிடையாது நிஜம் அப்போ எப்போ நம்ம இந்த உலகத்துக்கு வரோமோ அப்போவே ஆண்டவன் இது நம்மளுக்கு அதனால் அதை பார்த்து பயப்படலாக அதனால அம்பாள் என்னவா இருக்கா மிருத்துதார குடாரிகா தன்னோட பக்தனுக்கு மரணம் வராமல் அவனை காத்து ரட்சிக்கிறான் அம்பாள் எப்படி கேட்டால் மிருத்தியுங்கிற காட்டில் இருக்கிற கூடிய மரத்தை வெற்ற கோடாலியாக இருக்கா அம்பாள் பாக்யாப்தி சந்திரிகா பக்த சித்தகேகி கனாகனா ரோக பர்வதும் போலி மிருத்திதாரு விடாரிகா நாராயண 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 நாராயண